வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி ஐஎப்பியில் வந்து பில்டின் மைக்ரோவன் 34BIC1 இந்த மாடலை பற்றி பார்ப்போம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 34 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருப்போம். இதை பொறுத்த வரைக்கும் கலர் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கலரில் கொடுத்துருப்போம். அதுக்கடுத்து ஹேண்டிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் கூடி ஓப்பன் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்போம். அப்படிங்கிறப்ப 34 லிட்டர் கெப்பாசிட்டி அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமிலி, எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி கெஸ்ட்டு வருவாங்க அப்படிங்கிறவங்க, அதே மாதிரி ஹாஸ்டலு, ஹோட்டலு, மல்டி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பில்டின் மைக்ரோவன். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து முழுக்க முழுக்க எலக்ட்ரானிக்கல் அண்டு டச் கண்ட்ரோலில் வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு ஆட்டோ குக் மெனு அப்படிங்கிறப்போ உங்களுக்கு 9 மெனு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பேக்கடு பொட்டேட்டோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து சோமாஸு, கட்லெட்டு அண்டு சமோசா அந்த மாதிரி வந்து பொட்டேட்டோவில் நீங்கள் என்னென்ன ஃபுட்டு செய்யணுமோ அப்படிங்கிறப்ப பேக்கடு பொட்டேட்டோவில் வந்துடும். அதுக்கடுத்து காஃபின்னு வரப்போ நீங்கள் லிக்யூட் ஐட்டம், காஃபி, டீ, மில்க்கு அந்த மாதிரி லிக்யூட் ஐட்டம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப காஃபியில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பாப்கார்ன் மட்டும் பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாப்கார்னு. அதுக்கடுத்து ஆட்டோ ரீஹீட்டு, நான் ஏற்கனவே சமைச்சிட்டு நாங்கள் எல்லாருமே ஃபுட்டை வந்து சாப்பிட்டுட்டோம், மிச்சம் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை வந்து நீங்கள் ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஸ்பேக்கட்டி, நூடுல்ஸ் ஐட்டத்தை எல்லாமே, நூடுல்ஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அப்போ என்னென்ன வெரைட்டிஸ் நமக்கு சாப்பிடணும் தோணுதோ அப்படிங்கிறப்ப ஸ்பேக்கட்டியில் செலக்ட் பண்ணிக்கலாம். பீஸாலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, அப்போ பீஸாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சிக்கனில் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டேஸ்ட்டு என்னென்ன டேஸ்ட்டோ, என்னென்ன வெரைட்டி நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறோமோ அது சிக்கனில் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கேக்லேயும் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளேவர் கேக் இருக்குது, எந்த கேக்கு நமக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து ஆட்டோ டீஃப்ராஸ்ட், ஆட்டோ டீஃப்ராஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து மீன், நண்டு, அதேமாதிரி சிக்கன், மட்டன் வச்சுருக்கேன், அதை நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வரணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆட்டோ டீஃப்ராஸ்ட். அப்போ இந்த 8 ஆட்டோ குக் மெனுவை வந்து நம்ம இதை செலக்ட், எது நமக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வெயிட் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டா போதும். வெயிட்டை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டா போதும். அது எவ்வளோ நீங்கள் கிராம்ஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற டயத்தை அதுவே டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆட்டோ குக் மெனு அப்படின்னு பேர். ரொம்ப சிம்பிள், கஸ்டமருக்கு எந்த வெரைட்டி தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் கொடுத்துட்டா போதும். அதுக்கடுத்து நான் வந்து எனக்கான ஃபுட்டு நான் வந்து குக்கிங், பாயிலிங், ஸ்டீமிங் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஒன்லி மைக்ரோவேவ் பவர் லெவலில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து குக்கிங், பாயிலிங், ஸ்டீமிங் செலக்ட் பண்ணுறதுக்கு மைக்ரோ பவர் லெவல் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எனக்கு வந்து நல்லா ஃப்ரைட் பண்ணணும், சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, பன்னீர், காளான் அந்த மாதிரி ஃப்ரைட் பண்ணி சாப்பிடணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கிரில்ல செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து எனக்கு வந்து சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷே எனக்கு நல்லா உள்ளேயும் வெந்திருக்கணும், எனக்கு வந்து வெளியில் மொறுமொறுப்பாக வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கிரில் ப்ளஸ் கன்வெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டைமர், டைமரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லேட்டாக நான் குக் பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் அது டைமிங் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து மைக்ரோ ப்ளஸ் கன்வெக்ஷன், இப்போ வந்து எனக்கு எந்த ஃபுட்டு செய்கிறோமோ, இப்போ இந்த பொட்டேட்டோலாம் பார்த்திங்கன்னா உள்ளே நல்லா வெந்திருக்கணும், இல்லாட்டி சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். அதே மாதிரி வெளியிலையும் பார்த்தீங்கன்னா ஈவன் குக்கிங், ஈவன் ப்ரௌனிங், ஈவன் சாஃப்ட்னிங் வேணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் மைக்ரோ ப்ளஸ் கன்வெக்ஷன் இதெல்லாம் நம்ம மேனுவலாகவே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து இது டிஸ்பிளே, நீங்கள் என்ன ஃபுட்டு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான டிஸ்பிளே இங்கே வந்துடும். அதுக்கடுத்து கன்வெக்ஷன் அப்படிங்கிறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா கேக்கு, பிஸ்கட்டு, பீஸா, பர்கர், குக்கீஸ் நான் மேனுவலாக பண்ணணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கன்வெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து கிளாக் அப்படிங்கிறப்ப நீங்கள் நான் கண்டினியூஸாக நான் சமைச்சிக்கிட்டே இருக்கேன், அப்போ நான் கிச்சனில் இருக்கிறப்ப எனக்கு டைமிங் தெரியணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் கிளாக் பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் என்ன ப்ரோக்ராமை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த நாப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து மெனுவையும் செலக்ட் பண்ணிக்கலாம், டைம் செட் பண்ணிக்கலாம், வெயிட்டு செட் பண்ணிக்கலாம், எது உங்களுக்கு தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டால் போதும். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நல்லா குக்கு, அதாவது ஃபுட்டு வந்து நல்லா குக்கிங் ஆகி கிடைக்கும். நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய 95% ஃபுட்டு வந்து இதில் நீங்கள் குக்கிங் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப குக்கிங், பாயிலிங், ஸ்டீமிங் அண்டு ஃப்ரைட் பண்ணுறது, குக்கீஸு, பிஸ்கட்டு, பீஸா, பர்கரு எல்லாமே இதில் நம்ம பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்ம வெளியில் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்றத விட வீடுகளில் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஹைஜீனிக்கான ஃபுட்டு நம்ம செய்யணும் அப்படிங்கிறப்ப இந்த பில்டின் மைக்ரோவனை நம்ம செஞ்சுக்கலாம். ஆயிலே இல்லாமல் சமைக்கலாம், ஹைஜீனிக்காக சமைக்கலாம், ஃபாஸ்ட்டாக சமைக்கலாம்,
அப்படிங்கிறப்ப இந்த ஓவன் வந்து கஸ்டமருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம கிச்சனில் ஒரு மாடர்ன் கிச்சனில் இந்த மாதிரி ஒரு பில்டின் மைக்ரோவன் இருக்கிறப்ப அந்த கிச்சனே ஸ்மார்ட்டாக இருக்கும். இன்னொன்று ஒரு பில்டின் மைக்ரோவன் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து ஒரு செஃப் இருக்கிறதுக்கு சமம். அப்படிங்கிறப்ப பில்டின் மைக்ரோவன் கஸ்டமருக்கு இன்றைக்கி உள்ள சூழ்நிலைக்கு, ஏன்னா நிறைய ஃபுட்டு வெரைட்டி வெரைட்டியாக நம்ம சாப்பிடணும் சாப்பிடணும்னு நம்ம பிரியப்படுறோம், அப்போ அந்த ஃபுட்டை நம்ம வீட்டிலேருந்தே செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த பில்டின் மைக்ரோவன் கஸ்டமருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற திருப்தியுடன் விடைபெறுகிறேன். நன்றி.